Hey, hi, hello friends, welcome to Arts and Crafts. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு கிஃப்ட் பாக்ஸ் எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோம். இந்த கிஃப்ட் பாக்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஓவர் சிம்பிளாக இருக்கும். ஏன்னா இந்த பாக்ஸுக்கு மேலே நம்ம எதையும் பண்ண போகிறதில்ல, உள்ளே தான் எல்லாத்தையும் எழுத போகிறோம், வரைய போகிறோம். எது வந்தாலும் நம்ம இந்த பாக்ஸுக்குள்ளே தான் பண்ண போகிறோமாச்சும், மேலே பண்ணுறதில்ல. நான் பிக்ஸ் பாக்ஸுக்குள்ளே கண்ணாடிலாம் ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கிறேன், அங்கே பாருங்கள். நான் கேமராவதுக்குள்ளே காட்டுறேன்னா அதே கேமரா எனக்கு திரும்பி எத்தனை கேமராவை ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ வந்து A4 ஷீட்டை ஸ்கொயர் ஷேப்புக்கு நான் கட் பண்ண போகிறேன். கட் பண்ணிட்டு இதை வந்து ஸ்கொயர் 4 ஸ்கொயர் ஷேப்புக்கு நான் மடிச்சுக்க போகிறேன். மடிச்சுக்கிட்டாச்சு, இப்போ 4 ஸ்கொயர் ஷேப்புக்கு மடிச்சுக்கிட்டு இப்போ ஒவ்வொரு ஸ்கொயருக்கும் மோர் தென் ஆஃப் எடுக்க போகிறேன். மோர் தென் ஆஃப்னால் 5 சென்டிமீட்டர். ஏன்னா ஒவ்வொரு சென்டிமீட்டரும் 10.5 சென்டிமீட்டர் இருக்கிறதுனால நான் 5 சென்டிமீட்டர் எடுத்துக்கிறேன். அந்த 5 சென்டிமீட்டர்கள் கரெக்டாக அதை பாயிண்ட் பண்ணி நம்ம ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். எப்படின்னா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதே சைடும் அதே மாடலில் ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். ஃபோல்ட் பண்ணிட்டு பார்க்கலாம். ஃபோல்ட் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு 2 சைடு இருக்குல்ல, அதையும் நம்ம ஃபோல்ட் பண்ணிப்போம். மேலே கீழே 2 சைடும் ஃபோல்ட் பண்ணிக்கிட்டாச்சு. சைடு லெஃப்ட் ஹேண்ட் ரைட்டும் நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கிட்டாச்சு. இப்போ இதில் வந்து நடுவில் ஒரு 4 ஸ்கொயர் கிடைக்கும். அந்த 4 ஸ்கொயர் வந்து 10.5 சென்டிமீட்டர் இருக்குது. அதில் கரெக்டாக அந்த ஸ்கேலை வச்சு, அந்த ஸ்கேல் எவ்வளோ ஹைட் இருக்கோ கரெக்டாக அந்த ஹைட்டு வச்சு நம்ம சின்ன ஸ்கொயர் அதில் உண்டாக்கணும். அந்த ஸ்கொயர் வந்து 4.5 சென்டிமீட்டரில் தான் இருக்குது எனக்கு. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணால் வரலாம். நீங்கள் அது A4 ஷீட்டை நீங்கள் கட் பண்ணுறதை பொறுத்துக்குது சைஸ் வந்து. எனக்கு 4.5 சென்டிமீட்டர் வந்தது. அப்புறம் வந்து நான் நீட்டுக்கு ரெண்டு கோடு ஒவ்வொரு சைடுக்கும் 2 கோடை போட்டு அதுவும் 4.5 சென்டிமீட்டருக்கு எடுத்துக்கிட்டேன் அந்த கோடையும். இப்போ அந்த கோடு எடுத்து முடிக்கிறேன். என்னடா இது, எல்லாம் மேக்ஸ் மாரியே போகுதுன்னு பார்க்காதீங்க. அது உங்களுக்கு அளவு புரியணுன்றதுக்காக தான் நான் கொஞ்சம் மேக்ஸ் மாரி போட்டேன். இதை சென்டிமீட்டர்ஸ்லாம் இப்போ மேலே ஒரு 1.5 சென்டிமீட்டருக்கு அளவு எடுத்து ஸ்ட்ரெயிட் லைன் வந்து 1.5 சென்டிமீட்டர், சைடில் அந்த கோடு வந்து நீ லாங் லைனாக ஒரு கோடு இருக்குல்ல நல்லா நீட்டாக, அது 5 சென்டிமீட்டர் அந்த கோடு. இப்போ வந்து இதை நம்ம கட் பண்ணிக்கிட்டோம். கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். கட் பண்ணியாச்சு. எல்லா சைடும் நம்ம கோடு போட்ட எல்லா இடத்தையும் மடக்கி விட்டுக்கலாம், அப்போ தான் நல்லா வரும். மடக்கி விட்டியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லா இடத்தையும் மறைக்கி ஒட்டியாச்சு. இப்போ வந்து நான் எல்லா இடத்துலையும் கலர் பண்ண போகிறேன். கலர் பண்ணிவிட்டு நான் வந்து பக்கத்தில் கண்ணாடி ஒன்று வச்சுருக்க பாருங்கள், அதோடு அந்த கண்ணாடி குறிச்சுன்னு அப்படி யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் குழந்தைங்களா இருந்தீங்கன்னா, குழந்தைங்கள பெரியவங்க இல்லை யாராக இருந்தீங்களா, கையில் ஒரு க்ளவுஸ் போட்டு கண்ணாடியை தொடுங்க ப்ளீஸ். இது என் ரெக்வஸ்ட். ஏன்னா நான் கையில் க்ளவுஸ் போடாமல் தான் தொட்டுக்கிறேன். கை கிழிச்சிச்சின்னா அப்புறம் ரொம்ப வலிக்கும், அது இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது கண்ணாடி போட்டுச்சுன்னா. ஆனால் கையில் க்ளவுஸ் போட்டு கண்ணாடியை தொடுங்க. இப்போ வந்து நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். இப்போ கண்ணாடி தான் நான் ஒட்டுறேன். நான் க்ளவுஸ் போடல, ஆனால் எனக்கு க்ளவுஸ் போட்டு தான் செய்யணும். அது என் ரெக்வஸ்ட். நான் முதல்ல ஹாப்பி பர்த்டே மை பெஸ்ட்டு ஃப்ரெண்டு ராமு அந்த மாதிரி போட்டுக்கிறேன். உங்களுக்கு நேம் வந்து உங்களுக்கு எந்த நேம் வேணும், நான் சும்மா தான் அந்த நேமை போட்டேன். எனக்கு சடனாக நேம் தோணுச்சு, நான் டக்குன்னு போட்டுட்டேன். ராம்னு அந்த நேம் அப்படியே போட்டு உங்களுக்கு எந்த நேம் வேணால் போட்டுக்கலாம். கேர்ள்ஸ் நேமாக இருந்தாலும் சரி, பாய்ஸ் நேமாக இருந்தாலும் சரி, எந்த நேமாக இருந்தாலும் போட்டுக்கலாம். இதே கண்ணாடி இல்லைனா ஸ்பான்ச் வச்சு நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதுக்கப்புறம் நான் டெய்லி மறக்காமல் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். கண்ணாடி ஒட்டிக்கிறோம், நடுவில் சின்ன சின்ன கேப்லாம் இருக்குல்ல, அந்த கேப் வந்து ஸ்கெட்ச் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸ்கெட்ச் கலர் ஃபில் பண்ணிக்கிட்டால் வேலை முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம இதை ஒட்டிட்டு பார்க்கணும். நம் முன்னாடியே ஒட்டின மாரி ஒரு பாக்ஸ் காட்டினால அந்த பாக்ஸ் தான் இந்த மாரி வரும். பாருங்கள்
ஃபஸ்ட் நான் இப்போ ஸ்கெட்ச் கலர் பண்ணிடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப சிம்பிளாகவே முடிய போகுது. அங்கே பாருங்கள், க்ரீன் கலர் இப்போ அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த கலர் வேணால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், அது உங்கள் சாய்ஸ். நான் உங்கள் சாய்ஸ் கிட்டே விட்டுடுறேன், எந்த கலர் வேணால் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கலாம். இப்போ வந்து நீங்கள் கிரேவி கலர் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் டார்க்காகவே தெரியும் கிரேவி கலர். அதனால் டார்க் கலர் எதுவும் கொடுக்கலன்னு கிரேவி கலரை கொடுக்குறேன். நீங்கள் கிரேவி கலர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்னா கிரேவி கலர் கொடுக்கலாம். லைட் ப்ளூ, லைட் க்ரீன், எந்த கலர் வேணால் நீங்கள் கொடுக்கலாம், அது உங்கள் இஷ்டம். இப்போ நான் கலர் கொடுத்து முடிச்சிட்டேன். இதை நான் இப்போ ஒட்ட போகிறேன். எனக்கு ஒட்டுறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, டக்கு டக்குன்னு அப்படியே பிரிஞ்சிடுதா, அதான் கொஞ்சம் இதுவாகிடுச்சு. அதை விட்டு வேறு எதுவும் பிரச்சனையும் இல்லை. இதில் ஒட்டும் போது ஃபேன் ஆன் பண்ணி ஒட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே காயறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போ வந்து நம்ம அந்த சின்ன ஸ்கொயர் ஓயில் வழியாக தான் பார்க்க போகிறோம். அதை பாருங்கள், நான் உங்களுக்கு கேமராவை எத்தனை போய் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. மை பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு எழுதிக்கிறேன், அப்புறம் ஒரு ராம்னு எழுதிக்கிறேன், அதுக்கப்புறம் ஒரு ஸ்மைலியான இமேஜ் போட்டு வரைஞ்சி வச்சுருக்கிறேன். இப்போ கேமராவை காட்டுறேன், எத்தனை கேமரா தெரியுது பாருங்க, 1, 2, 3, 3, 4 கேமராஸ் தெரியுது. அவ்வளோதான் இந்த வீடியோ இப்போ முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ, ஒன்றா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ்.